இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லி என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நாங்கள் ஒருபோதும் மறவ கூடாதப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா. உற்சாகமாக
आराधन नायक नोकी पार्पम आंवरे मनवालन अंबर नीर जीवन नीर श्वासमेंड ये अभिषेक कटं वैवे आराधिक्रोम आंवरे नोकी पार्पम इन नू नम्बर देवने नोकी पार्ता आराधिपोम आराधन नायक आराधिपोम आवियात्मा शरीर जीव बलिया आंवर में आराधिक्रोम नीर मात्रमे आराधने के तगुदियान देवमप्पा उमै मात्रमे नांगल आराधिक्रोम एंदु सोल्लि वंदिरुक्किर एल्लारु इरु करंगले उयर्त्ति वानत्तुक्कु नेराग तलैगले उयर्त्ति कण्गले मूडि मुझु इरुदयत्तोड मुझु आत्मावोड मुझु सिंदयोड मुझु बलत्तोड अवरे नोक्कि पार्त्तु आराधिप्पोमा अवरे नोक्कि पार्क्किर मुखंगल ओरुपोदुम वेक्कमडैवदिल्लै इंद नेरत्तिल कूड देवनै नोक्कि पार्त्तु आराधिप्पोमा हल्लेलूया स्तोत्रिक्किरोम आंडवरे आराधनै नायकरे उम्मै नान आराधिप्पे अभिषेकत्तै तरुबवरे उम्मै नान आराधिप्पे एल्लारुम सोल्लुवोमा आराधनै अभिषेकத்தை தருபவரே உம்மை நான் ஆராதிப்பேன் எல்லாரும் சத்தத்து உயர்த்தி சொல்வோம் அல்லேலூயா அல்லேலூயா आराधिपोम
சிவகாசியில் உள்ள பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்தினால் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். அரசாங்கத்தின் மூலம் நிதி உதவி கிடைக்க அடிக்கடிக்கு இந்த விபத்து நடைபெறாதபடிக்கு தேவன் தெய்வீக பாதுகாப்பை தரும்படியா கண்களமுடி பாரதோடு ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் அனுரே, பாமை ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா சிவகாசி பகுதியில் அனுரே, பட்டாசு அனுரே, தொழில் செய்கிற அப்பா தொழிலாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா அனுரே. வெடி விபத்தினால் 17 பேர் அனுரப்பா உயிர் இழந்துள்ளார்கள். தேவன் தாமே ராஜா அந்த குடும்பத்துக்கு தெய்வீக ஆறுதலை தந்து கத்ததாமே நீர் அவர்களை நடத்துங்க ராஜா. அப்பா 30க்கும் மேற்பட்டோர் படுங்காயம் அடைந்துள்ளார்கள் அப்பா அனுரே. அரசாங்கம் அனுரே தக்க நடவடிக்கைகளை எடுக்கவும் அப்பா நிதி உதவி வழங்கத்தக்கதாக கத்ததாமே ராஜா நீர் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த விபத்து அடிக்கடி நடைபெறாதபடிக்கு தேவன் தாமே அப்பா நீர் கிரியைகளை செய்ய போறதுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோமா துதிக்கிறோமாப்பா. உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அடுத்தபடியாக பிள்ளைகளை நரபலி கொடுக்கும் பெற்றோர்களை தேவன் தொடும்படியாக. மூட நம்பிக்கையிலிருந்து தேவன் ஒரு விடுதலையை தரவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட கண்களை மூடி பாரத்தோடு ஜெபிப்போமா. அவையானோர் அப்பா அந்த நாட்களில் தகப்பனே அப்பா சிறு பிள்ளைகளை அப்பா நரபலி கொடுக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற ராஜா. அப்பா தாங்கள் செய்கிறது என்னதென்று உணராமல் செய்கிற அப்பா அந்த மூட அனுரே பழக்க வழக்கங்கள் எல்லா விதமான நம்பிக்கைகள் அகன்று போகத்தக்கதாக தேவன் தாமே நீர் கிரியை செய்யுங்க ராஜா. அப்பா கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் தாமே அவர்களை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படத்தக்கதாக தேவன் தாமே தெய்வீக பாதுகாப்பை தந்து நீர் நடத்துங்க, நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அப்படியா நீர் தெய்வீக பாதுகாப்பை தர போறதுக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோமா துதிக்கிறோமாப்பா. உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இப்பொழுது விசேஷ தேவைக்காக வந்திருக்கிறோம். விசேஷ தேவை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். விசேஷ தேவைக்காகவும் செய்தி வேலைக்காகவும் கண்களை முடி நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, தேவாதி தேவனப்பா, அந்த காலை வேலை கூட தகப்பனே அப்பா நிறைய விசேஷ தேவைக்காக கரங்களை உயர்த்தும் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. என்ன தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அப்பா எங்கள் தேவன் அனுரே நீ தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிற ராஜா. அப்பா இவர்கள் தேவைகளை சந்தித்து நீர் ஆசீர்வாதத்தை நடத்துங்க தகப்பனே. அப்பா விசேஷமானோரே அப்பா அந்த நாட்களை செய்தி ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசரை மறைத்து கத்த தம்மே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். நீரே எல்லாவற்றை பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஒரு நாள் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்திலே சோகமாய் அமர்ந்திருந்தார். அவருடைய உள்ளத்திலே பலவிதமான கேள்விகள், அவருடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள், அவருக்குள்ளே ஒரு கவலை என்னவென்றால், அவர் ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றெடுத்த பின்பு சுமார் 13 வருடங்கள் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகவில்லை. ஆபிரகாமை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்ட கர்த்தர் அடிக்கடி அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசி கொண்டு வருகிற தேவன் இஸ்மவேல் பிறந்த பின்பு ஆபிரகாமோடு பேசவில்லை. அவனுக்குள்ளே ஒரே துக்கம். அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க துவங்கினான். ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை விட்டு வழிவிலகி ஆகாரை திருமணம் செய்து ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றெடுத்தது உமக்கு முன்பாக பாவம்தான். ஆனால் அதற்காக என்னோடு பேசாமல் இராதேயும், என்னோடு பேசுங்க ஆண்டவரே, எத்தனை வருடங்கள் நீர் எனக்கு தரிசனம் காண்பிக்காமல் இருக்கிறீர் என்று ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி உருக்கமாய் வேண்டின பொழுது அவனுடைய 99 வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தரிசனமான கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, ஆபிரகாமே
எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நீ உன் உத்தமத்தை விட்டு வழி விலகி சென்று விட்டாய். நான் சாராள் மூலமாக உனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை தருவேன் என்று சொன்னேன். ஆனால் நீ என்னை விசுவாசியாமல் ஆகாரை திருமணம் செய்து இப்பொழுது இஸ்மவேல் என்கிற ஒரு துஷ்ட சந்ததியை பெற்றெடுத்து விட்டாய். கடந்தது கடந்து செல்லட்டும், ஆனால் இனிமேல் நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தின் மாதம். அநேக நேரத்திலே ஆண்டவரே என் வாழ்க்கையிலே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லையே, வருமானத்திலே ஒரு நிறைவு இல்லையே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது உத்தமத்துக்கும் உயர்வுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையிலே உத்தமமும் உயர்வும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The title of my message is Integrity and Prosperity. உத்தமமும் உயர்வும். நம் வாழ்க்கையில் உத்தமம் அல்லது நேர்மைக்கும் உயர்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் சொன்ன இந்த சம்பவத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். நாம் யாவரும் ஆதியாகமம் 16வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Genesis chapter 16 verses 15 and 16 and chapter 17 verses 1 and 2. ஆதியாகமம் 16, 15, 16, 17வது அதிகாரம் 1-2 வசனங்கள். 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். 17:1 நான் வாசிக்கிறேன். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். 17:1 தான் நமக்கு கீவேர்ட்ஸ். என்னோடு சேர்ந்த அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் இங்கே ஒரு கட்டளையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார். அபிராமே, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருந்தால் நான் உன்னையும் உன்னுடைய வம்சத்தையும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையிலே ஜபம் மாத்திரம் போதாது, ஆலயத்துக்கு வருவது மாத்திரம் போதாது, கடின உழைப்பு மாத்திரம் போதாது, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமும் நேர்மையும் காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நேர்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே இந்த வசனத்தின் ஆதாரத்தின்படி 3 கேள்விகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 3 கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து நாம் விடை காணும் பொழுது நாமும் உத்தமமாக நடந்து தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். முதலாவதாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற கேள்வி, உத்தமம் என்பது என்ன? வாட் இஸ் இன்டெகிரிட்டி? வேதத்தில் உத்தமம் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து உத்தமமாய் நடு என்று சொல்லுகிறார். யோபு உத்தமன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உத்தமமாய் வாழ வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. உத்தமம் என்றால் என்ன? உத்தமன் என்பவன் யார்? வாட் இஸ் இன்டெகிரிட்டி? அன்பான தேவ பிள்ளையே, உத்தமம் என்பது நேர்மையான வாழ்க்கை, கோணல் மாணல் அற்ற நேர்மையான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. ஆதியாகமம் 17:1 நாம் பார்க்கும் பொழுது, எல்லோரும் இணைந்து அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். உத்தமனாயிரு என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுதே ஏதோ ஒரு விஷயத்திலே அவன் உத்தமம் இல்லாமல் நடந்து விட்டான், அவன் நேர்மை தவறிவிட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பல நேரத்திலே வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிகாரங்களாக பிரித்திருப்பதினாலே நாம் சில முக்கியமான காரியங்களை தவற விட்டு விடுகிறோம். இந்த வேத பகுதியை கொஞ்சம் பைபிள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிராம் எத்தனை வயசாயிருந்தாரு? 86 வயசு. நல்லா கவனிக்கணும். ஆகாருக்கு இஸ்மவேல் பிறந்த பொழுது ஆபிரகாமின் வயது எத்தனை? 86. அடுத்த அதிகாரம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்க வரும் பொழுது இப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 99 வயசு. இப்ப கணக்கு போடுங்க.
பதினாறாவது அதிகாரம் கடைசி வசனத்துக்கும் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துக்கு இடையில எத்தனை வருஷம் கேப் இருக்கிறது? சுமார் 13 வருடங்கள் கேப். நாம ஈஸியா வாசிட்டு போயிடுறோம், அடுத்த நிமிஷம் வாசிட்டு போயிடுறோம். ஆனா இதுக்கு இடையில 13 வருடம் இடைவெளி. அந்த 13 வருடங்கள் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகவில்லை. ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவர் எந்த கிரியையும் நடப்பிக்கவில்லை, அமைதியாய் ஒதுங்கிவிட்டார். ஏன் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், 16:16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகார் மூலமாக இஸ்மவேல் என்கிற ஒரு துஷ்ட சந்ததி உருவாகிவிட்டது. இன்றைக்கு வரை அந்த இஸ்மவேலர்கள் துஷ்டர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு இது வேதனையை கொடுத்தது. ஆபிராமே, நீ எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்திருந்து என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என் சித்தத்தின்படி நீ செய்திருப்பாய் என்றால், உன் மனைவி சாராள் மூலமாக நான் ஈசாக்கு என்கிற நல்ல சந்ததியை கொடுத்திருப்பேனே. ஆனால் நீ உத்தமம் தவறி என்னுடைய சித்தத்தை மீறி பாவம் செய்து ஒரு துஷ்ட சந்ததி இந்த பூமிக்கு வரும்படி செய்துவிட்டாய் என்று கர்த்தர் ஆபிரகாமை குறித்து மனஸ்தாபப்பட்டார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, கர்த்தர் என்னோடு கூட பேசவில்லையே, ஆண்டவர் எனக்கு தரிசனமாகவில்லையே, தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கங்கள் என்று நீ கேட்பாய் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஏதோ ஒரு இடத்திலே நீ உத்தமம் தவறி இருக்கிறாய், ஏதோ ஒரு இடத்திலே நீ நீதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாய், ஏதோ ஒரு காரியத்திலே நேர்மை இல்லாமல் நீ நடந்திருக்கிறாய். ஆகவே தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, எனக்கு முன்பாக நட, நீ எனக்கு முன்பாக நட, மறைவான வாழ்க்கை உனக்கு வேண்டாம், ஒளிவு மறைவான வாழ்க்கை உனக்கு வேண்டாம், ரகசியமான பாவ வாழ்க்கை உனக்கு வேண்டாம், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நட என்று கர்த்தர் அழைக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாம. காலை வேளையில் எந்த இடத்திலே நேர்மை தவறி இருக்கிறாயோ, எந்த இடத்திலே தேவனுடைய வழியை விட்டு நீ வழி விலகி சென்றிருக்கிறாயோ, எந்த இடத்திலே தேவ சித்தம் செய்யாமல் சுய சித்தத்தை செய்திருக்கிறாயோ, அந்த இடத்தை நீ சரி செய்து உத்தமமாய் நடக்க உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால், இந்த நாள் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாய் மாறும். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையை தருவார். ஹல்லேலூயா. உத்தமம் என்பது நேர்மையாய் நேர்வழியிலே நடப்பது. அது மாத்திரமல்ல, இந்த உத்தமம் என்கிற தமிழ் வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம், பழுதற்ற ஒரு வாழ்க்கை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. யாரும் நம்மை குறித்து ஒரு குற்றத்தை சொல்லிவிடாதபடி பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது. யாத்திராமம் 12:5 வசனத்திலே இதை நாம் பார்க்க முடியும். எல்லோரும் இணைந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமா இருக்க வேண்டும். போதும், தேவனுக்கு பலியிடுகிற ஒரு ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பழுதற்றது என்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை தமீம். அதற்கு பழுதற்றது அல்லது உத்தமமானது என்ற அர்த்தம். அப்படி என்றால், தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த வருடத்தில் உன் வாழ்க்கையில் வெளிப்பட, உன் குடும்பத்திலே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள, கர்த்தர் உன்னிடத்தில் பழுதற்ற ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரும் கை நீட்டி, இந்த பிரதரா, ஆமா, இவர் பைபிள் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாரு, திங்கட்கிழமை ரோட்ல நின்று சண்டை போடுவார், வீட்டுல மனைவியை போட்டு அடிப்பார், கெட்ட வார்த்தை பேசுவார், ஞாயிற்றுக்கிழமை திருவந்து எடுப்பாரு, திங்கட்கிழமை ஆனா டாஸ்மாக்ல போய் உட்காருவாரு, இவரை பத்தி எனக்கு தெரியாதா என்று உலகம் உன்னை நோக்கி கை நீட்டும் என்றால், நீ தேவனுக்கு முன்பாக பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழவில்லை. சகோதரியே, உன்னை பார்த்து இந்த உலகம், ஆமா, பைபிளை தூக்கிட்டு போது பாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆனா இதெல்லாம் சர்ச்சைக்கு போய் என்ன கிழிக்க போதும், திங்கக்கிழமை ஆனா புருஷன் கூட ஒரே சண்டை, பிள்ளைங்களை கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை, பக்கத்து வீட்டில் போய் ஊர்கதை ஊர்வம்பு அளந்துட்டு இருக்குது, குடும்பத்தை கவனிப்பதில்லை, ஒரு வார்த்தை சொன்னால் உண்மை இல்லை, கடன் வாங்கினால் திரும்ப கொடுப்பதில்லை, இதெல்லாம் சர்ச்சைக்கு போய் என்ன செய்ய போகிறது என்று உலகம் உன்னை நோக்கி கை நீட்டும் என்றால், உன் வாழ்க்கையிலே நீ பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழவில்லை, தேவனுக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. இந்த நாளிலே உன்னை நீ சீர் செய்து கொள்வாய் என்றால், எந்தெந்த இடத்திலே நீ தவறி இருக்கிறாயோ, மற்றவர்கள் உன்னை நோக்கி கை சுற்றி காண்பிக்கிற நிலைமையிலே உன் வாழ்க்கை இருக்கும் என்றால், அதை நீ சீர் செய்வாய் என்றால், நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு உயர்வை தருவார். தானியேலை குற்றப்படுத்த அவன் கூட இருந்தவங்களாம் ட்ரை பண்ணாங்க. இவன் வேலைக்கு லேட்டா வரானான்னு பார்த்தாங்க. வேலை 9 மணினா 8:55 போய் நின்னுறான். சரி, இவன் லஞ்சம் வாங்குறானான்னு பார்த்தாங்க.
எல்லார் கையிலும் நேர்மையாய் நடந்தான், லஞ்சம் வாங்குவதில்லை. சரி, இவன் வேலையில ராஜா சொன்ன வேலையை செய்யாம இவன் சோம்பேறித்தனமா இருக்கிறானான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நேரத்துல கரெக்டா இருக்கிறான். அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க அவனுடைய உடன் வேலை செய்கிறவர்களால் முடியவில்லை. கடைசியா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இவங்கிட்ட எந்த பழுதும் கண்டுபிடிக்க முடியல, இவங்கிட்ட எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல, இவனுடைய வேதம் சம்பந்தமான காரியத்துல தான் இவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்திலே தந்திரமாக ஒரு சட்டத்தை போட சொல்கிறார்கள். ராஜாவே, இந்த தேசத்தில் அடுத்த சில வாரங்களுக்கு உம்மை தவிர வேறு யாரையும் மனிதர்கள் வணங்கக்கூடாது என்று சட்டம் போடுங்க. அப்படி சட்டம் போட்டதை தானியேல் அறிந்திருந்தோம். தான் வழக்கம்போல் ஜெபம் பண்ணுகிற விதமாய் எருசலேமுக்கு நேராக ஜன்னல் கதவை திறந்து அவன் வெளிப்படையாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க துவங்கினான். அல்லேலூயா. உடனே தானியேலை பிடிச்சு ராஜாவை முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. ராஜாவே, சட்டத்தை மீறி விட்டான், இவன் தன்னுடைய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி விட்டான், ஆகவே இவனை சிங்கக்கபிலே போடுங்கள் என்று தானியேலை சிங்கக்கபிலே போடுவித்தார்கள். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல தான் மனிதர்கள் உன்னை குற்றப்படுத்த வேண்டும். இது பாரு, சர்ச்சி சர்ச்சின்னு ஓடுது பார், ஜபம் ஜபம் ஓடுது பார், எப்ப பார்த்தாலும் விசுவாசம் விசுவாசம் சொல்லுது பார், எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு பைத்தியம் பிடிச்சிருக்குது பார். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே மனிதர்கள் உன்னை குற்றப்படுத்தினால் நீ பாக்கியவான், அதற்காக சந்தோஷப்பட வேண்டும். ஆனா அதே நேரத்தில் உன் வேலையிலோ உன்னுடைய உத்தமத்திலோ உன்னுடைய ஒழுக்கத்திலோ அல்லது உன்னுடைய கேரக்டர்லயோ மற்றவங்க உன்னை குற்றப்படுத்துவார்கள் என்றால் நீ மற்றவர்கள் மேல் கோபப்படுகிறாய். ஆமா, என் வீட்டுக்காருக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை, என்னை குறை சொல்லிட்டே இருக்கிறதா வேலை, என் மாமியாருக்கு இதே வேலை, எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லிட்டே இருக்கிறதா வேலை. அப்படி நினைக்காதே, அவர்கள் என்னை குறை சொல்லாத விதத்தில் நான் குற்றமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உன்னை திருத்திக் கொள்ளப்பார். மற்றவர்கள் உன்னை குறை சொல்லாதபடி உன்னை திருத்திக்கொள். ஒரு முறை ஒரு விவசாயி ஒரு மளிகை கடையில் தன்னுடைய காய்கறி எல்லாம் கொண்டு போய் கொடுப்பார். அந்த கடைக்காரர் அந்த காய்கறி எத்தனை கிலோ என்று எடை போட்டு பார்த்துவிட்டு அந்த காய்கறி எத்தனை கிலோ இவர் சொல்றாரோ அதை வாங்கி கொண்டு அவர் கேட்கிற எடைக்கு அரிசி கொடுப்பார். இப்படி பல வருடங்கள், ஒரு 5 வருடம் இப்படியே டிரான்சாக்ஷன் ஆகிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த மளிகை கடைக்காரருக்கு சந்தேகம், இந்த விவசாயி கொடுக்கிற அந்த காய்கறி எடை குறைவாக இருக்குமோ என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த காய்கறி எடை போட்டு பார்த்தா கிலோவுக்கு 50 கிராம் குறைகிறது. அப்ப பாருங்க, 10 கிலோனா 1/2 கிலோ குறைகிறது. இந்த மளிகை கடைக்காருக்கு கோபமான கோபம். அந்த மறுநாள் அந்த விவசாயி வந்த பொழுது, யோ, உன்னை நான் யோகியன் நினைச்சேன், உத்தமன் நினைச்சேன், ஆனா நீ இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறேயே, நியாயமா என்றவுடன் அந்த விவசாயிக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயா, என்ன சொல்றீங்க, நான் எப்பவுமே நேர்மையா தான் இருக்கிறேன், ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்ற பொழுது அந்த விவசாயிக்கு முன்பாக அந்த காய்கறி எடை போட்டு காண்பித்தார். பாரியா, நீ 10 கிலோன்னு சொன்ன, 9.5 கிலோ தான் இருக்கிறது, கிலோவுக்கு 50 கிராம் குறைகிறது, நீ போய் ஒரு யோகியன் சொல்கிறாய் என்று கடைக்காரர் திட்டினார். 5 வருஷமா உனக்கு நான் பொருள் கொடுத்திருக்கிறேன், எனக்கு எத்தனை நஷ்டம் என்று சொல்லி கோபமாய் திட்டினார். அப்பொழுது விவசாயி சிரித்து கொண்டே சொன்னார், ஐயா, நான் ஒரு ஏழை விவசாயி, என்னிடத்திலே எடைக்கல் இல்லை, அதனால நீங்க கொடுக்குறீங்களே 1 கிலோ அரிசி, அந்த அரிசியை ஒரு தட்டில் வச்சு இன்னொரு தட்டில் என்னுடைய காய்கறியை வைத்து எடை போடும் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே கடைக்காருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. இப்போ பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கிறது? கடைக்கார் தான் 50 கிராம் குறைச்சி கொடுத்துருக்கிறார் இவ்வளோ நாளாக, விவசாயி கரெக்டாக தான் கொடுத்துருக்கிறார். இப்பொழுது அந்த கடைக்காருக்கு அசிங்கமாக போய்விட்டது. ஐயா, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், ஆனால் கடவுள் நீதியுள்ள தேவன், அவர் பாருங்க, நீங்க நான் என்ன எடை போட்டனோ அதே எடைக்கு தான் எனக்கும் அளந்து கொடுத்தார் என்று அந்த கடைக்காரன் சொன்னான். தேவ பிள்ளையே, நீ உத்தமமாய் நடந்தால் கர்த்தர் உத்தமமான ஆசீர்வாதங்களை உனக்கு தருவார். நீ நேர்மையற்று நடப்பாய் என்றால் நிச்சயமாய் தேவனுக்கு முன்பாக அதற்கான ஆசீர்வாத குறைச்சல் வாழ்க்கையிலே உண்டாகிவிடும். இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு முன்பாக எந்தெந்த காரியத்தில் நேர்மையற்று நடந்திருக்கிறோம்? ஒரு தொழில் செய்யறீங்க, போற இடத்துல பொருட்களை திருடாதீங்க, அங்கே வந்து பொருட்களை திருடிட்டு வராதிங்க. ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க, சோப்பு சீப்பு பவுடர்லாம் திருடிட்டு வராதிங்க. அந்த 5 ரூபா 10 ரூபா பொருளுக்காக உன் ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே. கர்த்தர் உத்தமமாய் நீ நடப்பாய் என்றால் நீ நினையாத உயரத்தில் உன்னை வைக்க வல்லமுடையவராயிருக்கிறார். இரண்டாவதாக உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிற கேள்வி, சரிங்க பாஸ்டர், உத்தமனா நேர்மையாக இருக்கணும், பழுதுற்ற ஒரு வாழ்க்கை வாழணுன்றீங்க,
ஆனா என்னால வாழ முடியலையே உத்தமமா வாழ நான் என்ன செய்யணும் how to live a life of integrity உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க நான் செய்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் வேதம் பல ஆலோசனைகளை சொல்கிறது அதுல ரெண்டு ஆலோசனைகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவதாக நீ உத்தமமாய் வாழ வேண்டும் என்றால் தேவனோடு நடக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரோடு நீ நடக்க கற்றுக்கொள்வாய் என்றால் உன் வாழ்க்கையிலே உத்தமத்தையும் நீதியையும் நேர்மையும் தேவன் உனக்கு தருவார் ஆதியாகமம் 6:8-9 எல்லோரும் சேர்ந்து சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா வாழ்ந்த காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் வேதம் நோவாவை குறித்து சாட்சி சொல்கிறது தன் காலத்தில் வாழ்ந்த அனைத்து மக்கள் மத்தியிலும் இந்த நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நல்லா யோசிச்சு பாருங்க நம்மை சுற்றிலும் அநியாயங்கள் அட்டூழியங்கள் ஊழல்கள் லஞ்சங்கள் நீதியற்ற நேர்மையற்ற ஒரு உலகத்தை பார்க்கிறோம் பணம் வச்சிருக்கிறவன் காசு கொடுத்து தனக்கு சாதகமா தீர்ப்பை வாங்கிக் கொள்கிறான் ஏழைகள் குற்றமற்ற ஏழைகள் அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறார்கள் அவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லை விதவைகள் பட்சிக்கப்படுகிறார்கள் அனாதைகள் ஒடுக்கப்படுகிறார்கள் நம்முடைய தேசத்திலே முதியவர்கள் பலவீனமானவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் எங்க பார்த்தாலும் நீதியற்ற நேர்மையற்ற ஒரு நிலைமை அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வருது என்னை சுற்றிலும் அநியாயம் அக்கிரமம் நான் எப்படி பாஸ்டர் நேர்மையா வாழ முடியும் சமீபத்திலே ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் கூட சொன்னாங்க நேர்மையாய் வாழ்ந்ததினாலே பழி வாங்கப்பட்டேன் நேர்மையாய் வாழ்ந்ததினாலே அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டேன் நான் ரிட்டையர்மெண்ட் கூட நிம்மதியாக ரிட்டையர்ட் வாங்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு அவர் பேட்டி கொடுத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள் அப்போ அநீதியும் அக்கிரமமும் நிறைந்த இந்த உலகத்திலே எப்படி நீதிமானாய் வாழ முடியும் எப்படி நேர்மையாய் வாழ முடியும் என்று கேட்பீர்கள் என்றால் வேதம் ஒரு ரகசியத்தை சொல்கிறது நீதிமானாக நேர்மையானவனாக நோவா வாழ காரணம் என்ன அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் எப்படி என்று கேட்பீர்கள் என்றால் தொடர்ந்து அந்த வசனம் பதில் சொல்கிறது நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தல் என்றால் வாக்கிங் நடக்கிறது அப்ப என்ன அர்த்தம் நோவா கர்த்தருடைய கையை பிடிச்சுக்கிட்டே நடந்தான் அல்லேலூயா ஒருவேளை நோவாவுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருப்பாரோ டெய்லி நேரில் வந்து அவன் கையை பிடிச்சி வாக்கிங் போயிருப்பாரோ அப்படி அல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் கர்த்தருடைய நினைவாகவே வாழ்ந்தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா கர்த்தரோடு கூட சஞ்சரித்தல் என்றால் வி ஷுட் ஹாவ் அ காட் கான்சியஸ் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு உள்ளவர்களாய் ஒவ்வொரு நொடியும் நாம் வாழ வேண்டும் யோசேப்பை பாருங்கள் தனித்து ஒரு வீட்டிலே தனித்து ஒரு அறையிலே அவன் பாவம் செய்தால் அங்கே பார்ப்பதற்கு சாட்சி சொல்ல ஒருவரும் இல்லை ஆனா அவன் சொல்றான் என் தேவனுக்கு விரோதமா இப்படிப்பட்ட பாவத்தை செய்வது எப்படி அல்லேலூயா தெருவில் போறீங்க கீழே ஒரு செல்போன் இருக்கிறது புத்தம்புது செல்போன் நல்ல ஆண்ட்ராய்டு ஒரு 40,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் உடனே மனசு சொல்லுது அல்லேலூயா போன வருடம் 40 நாள் நான் உபவாசித்து ஜெபித்தேன் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு செல் வேண்டும் என்று கர்த்தரே என்ன பண்ணிட்டாரு கர்த்தரா கொடுத்தாரு உன் உத்தமத்தை சோதிக்கும்படி கர்த்தர் அங்கே ஒரு பரீட்சையை வைத்திருக்கிறார் அல்லேலூயா என்ன பண்றீங்க ஓபன் பண்றீங்க சிம் கார்டை தூக்கி போடுறீங்க உங்க சிம் கார்டை போட்டுட்டு அல்லேலூயா சாட்சி வேற பாத்தீங்களா எனக்கு ஆண்டவர் புது செல்போன் கொடுத்தார் எப்படி கொடுத்தாருன்னு சொல்றது கிடையாது ரோட்ல கிடைச்சதுன்னு சொல்றது கிடையாது அன்பான தேவ பிள்ளையே சின்ன சின்ன விஷயத்திலும் ஆண்டவர் உன் உத்தமத்தை பரிசோதிக்கிறார் சின்ன விஷயத்திலே நீ உண்மையா இருப்பாய் என்றால் உன்னை நம்பி அநேக விஷயங்களிலே கர்த்தர் உயர்த்தி வைப்பார் ஆனா நீ கொஞ்சத்திலே உண்மையா இல்லாவிட்டால் உன்னை நம்பி ஆண்டவர் உன்னை எப்படி அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் வைக்க முடியும் ஏன் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை ஏதோ ஒரு இடத்திலே கொஞ்சத்தில் நீ உண்மையா இல்லை ஆண்டவருடைய வசனத்துக்கு உத்தமமாய் நீ நடக்கவில்லை தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு இல்லை ஏதோ ஒரு இடத்தில் ஆண்டவருடைய கையை உதறிவிட்டு நீ தனித்து நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த காலை வேளையில் அப்பா சொல்றாரு மறுபடியும் என் கையை வந்து பிடி மகனே அல்லேலூயா வா என் கையை பிடி வா என் கையை பிடி என் கையை பிடித்து நட உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னோடு கூட நடப்பாய் என்றால் நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் ஆமென் வீட்டிலேருந்து நடந்து வரீங்க வரும்பொழுது பலவிதமான சிந்தனைகள் வீட்டுக்கு திரும்பி சர்ச்சுக்கு போன உடனே ரிட்டர்ன் போன உடனே
சிக்கன் வாங்கலாமா மட்டன் வாங்கலாமா மீன் வாங்கலாமா பலவித சிந்தனைகள் அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை சிந்திப்பதை விட்டுவிட்டு எப்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க துவங்குங்க. ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா வேதம் சொல்கிறது இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். துதிக்கும் பொழுதே அப்போ அவங்க பக்கத்தில் வந்து விடுவார். ஆமே நீ கண்ணால் காண முடியாவிட்டாலும் கண்கள் காணாத தேவ பிரசன்னம் உன் அருகில் இருக்கிறது என்பதை மறந்து விடாது. ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்ல ஆண்டவரை பாடுங்க. எனக்கு பாட வராது பாஸ்டர்னு சொல்லாதீங்க. நல்ல ஆண்டவரை பாடுங்க. பாத்ரூமில் போய் கத்துங்க. வண்டியில் போகும்பொழுது வரும்பொழுது ஆண்டவரை பாடிக்கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. நீ துதிக்க 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 தேவனை புது பாடல்களினால் பாட 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 ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுது உன்னோடு கூட இருக்கும். தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும் என்றால் நீ வழி தவறி விடும்படி அவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். நன்றாய் கவனியுங்கள், தனியாக இருக்கிறவங்க தான் பாவம் செய்வார்கள். ஐடல் மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். தனியா இருந்து எதையாவது சிந்தித்து கொண்டிருக்கிறவங்க மனசுல பிசாசு உள்ள வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவானா? நிறைய நேரத்திலே கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் தனித்து இருப்பவர்கள் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், தனித்து இருப்பவர்கள் தான் பாவம் செய்கிறார்கள். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கெடுக்கப்படுகிறார்கள் என்றால் காரணம் என்ன? ஒன்று, அந்த பிள்ளைகள் தனித்து இருக்கிறார்கள், இல்லை என்றால் அவர்களை கெடுக்கிறவர்கள் தனித்து இருக்கிற நேரத்திலே பலவிதமான சிந்தனைகள். ஒரு நாளும் தனித்து இருக்காதே, எப்பொழுதும் நல்ல மனிதர்களோடு கூட இரு, இல்லை என்றால் அப்பாவோடு கூட எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வீட்டில் யாரும் இல்லாத நேரம் கூட அப்பா என் கூட இருக்கிறார் என்கிற உணர்வு உனக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு நாளும் தேவ பிள்ளையே அப்பாவை விட்டு பிரியாதே, ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் சகோதரியே சமைக்கும் பொழுது கூட ஆண்டவரை துதித்து கொண்டே சமைக்க கற்றுக்கொள். துணி துவைக்கும் பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே துவை. இந்த வீட்டில் வந்து வாழ்க்கை பண்ணட்டும், இந்த அடி என் மாமனார் கிட்டம், என்ன அவர் அடிக்க முடியாதுல்ல, கோபத்தெல்லாம் எதுல காமிக்கிறது? துணியில காமிக்கிறது. அதுக்கு பதில் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே தோவிங்க. ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காக, கணவர் நல்லவரோ கெட்டவரோ அட்லீஸ்ட் ஒரு கணவர் ஆண்டவர் கொடுத்தார், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்காக கர்த்தர் என்ன பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. யோ நோவா உத்தமமாய் நடக்க காரணம் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்தான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனிமே நான் தனியா இருக்கவே மாட்டேன்ப்பா. சகோதரியே எனக்குன்னு யாருமே இல்லை, நீ கவலைப்படவே படாது. எனக்காக அக்கறைப்பட யாரும் இல்லை, நான் தனியா இருக்கிறேன்னு ஒரு நாளும் நீ நினைக்காது. நீ தனித்து இல்லவே இல்லை. கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சொன்னவர் பொய் சொல்வாரா? அப்புறம் நான் தனியா இருக்கிறேன் ஏன் நீ புலம்புற, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஏன் நீ சொல்ற? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கும் என்றால் கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் தருவார். இரண்டாவதாக உத்தமமாய் நடக்க வேண்டும் என்றால் உத்தமர்களோடு சேர வேண்டும், உத்தமர்களோடு பழக வேண்டும். அல்லேலூயா. டெல் மீ ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் தோழன் உன் நண்பன் யாருன்னு சொல்லுப்பா, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீ யார் கூட சேர்கிறாயோ அவங்களுடைய குணம்தான் உனக்குள்ளே வரும். கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க கூடவே சேர்ந்துட்டு இருப்பீங்கன்னா உனக்கும் அந்த கெட்ட வார்த்தை சொல்கிற பழக்கம் தானாக வந்துடும். சகோதரனே குடிகாரம் கூட நீ சேர்ந்தினா நீ நல்லவனாக தான் இருக்கிற, ஆனால் நாளுக்கு நாள் அந்த குடிகார பழக்கம் உனக்குள்ளே வந்துவிடும். சகோதரியே சண்டை போடுற ஒரு பெண்ணோடு கூட நீ ஐக்கியமாக இருப்பா என்றால் அவள் உனக்கு உன் வீட்டுக்கார்கிட்ட எப்படி சண்டை போடணுன்ட்டு உனக்கு தெரியாமலே உனக்கு சொல்லி கொடுத்துருவா. ஆகவே நீ யாரோடு பழகுகிறாய் என்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. வேதத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 23:20 வாசிங்க பார்க்கலாம். மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தேறிக்காரரையும் சேராதே. யாரு கூட சேரக்கூடாதும் கூட ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை நல்ல தேவன். ஆமென். யார் கூட சேரக்கூடாதா? மதுபான பிரியம் கூட சேரக்கூடாது. இரண்டாவது மாம்ச பெருந்தீனி. பெருந்தீனிக்காரன் கூட என்ன பண்ணக்கூடாதான், சேர்ந்தீங்கன்னா உங்களையும் பெருந்தினி சாப்பிட வச்சு உங்களை இது பண்ணி விட்டுருவாங்க. மதுபானம் அருந்துகிறவனோடு பழகாதே என்று வேதம் சொல்கிறது. இல்லை பாஸ்டர் நான் சும்மா கூட தான் போகிறேன், அவன் கூட டாஸ்மாக் உள்ளே போய் சும்மா தான் உட்காருவேன், நான் குடிக்க மாட்டேன், அவன் தான் குடிப்பான். அப்படி தான் நாளுக்கு நாள் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நண்பா சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பாருன்னுவான். நாளடைவில் அவனை போல உன்னையும் மாற்றி விடுவான். பெருந்தீனிக்காரன் கூட சேராதே. இன்னொரு இடத்துல நீதிமொழிகளில் சாலமோன் சொல்கிறார், கோபக்காரனோடு கூட
சேராதே, தோழனாகாதே, கோபக்காரனோடு கூட தோழனாகாதே, சேர்ந்தினா நீயும் கோபக்காரியா மாறிவிடுவாய். அப்ப தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? வாலிப மகனே, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு கூட இருக்கிறது? நல்ல நண்பர்களோடு நீ பழகுவாய் என்றால் கர்த்தர் நாளுக்கு நாள் உன்னை உயர்த்துவார். தாவீது சின்ன பையனா இருக்கும்போது என்னவா இருந்தான் சொல்லுங்க? சின்ன பையனா இருக்கும்போது என்ன என்ன வேலை செய்துட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனால் ஆடு மேய்த்த தாவீது அரசனாக உயர்த்தப்பட காரணம் யார் தெரியுமா? அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப். அல்லேலூயா. தாவீது யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைச்சான் தெரியுமா? தன்னை போல ஆடு மேய்க்கிறவர்களோட அல்ல, தன் ஊர்ல இருக்கிற ஒன்னுத்துக்கும் உதவாத உதவக்கரைகளோட அல்ல, ராஜகுமாரன் ஆகிய யோனத்தானோடு கூட அவன் உறவு வைத்தான். தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. யோனத்தான் தாவீதை உயிருக்குயிராய் நேசித்தானாம், உயிருக்குயிரான நண்பனாய் யோனத்தான் இருந்தானாம். ஆகவே இந்த ஆடு மேய்க்கிற பையனை அவன் என்ன பண்ணான்? கூப்பிட்டு, நீ என்னுடைய நண்பன், இனி நீ இந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு கழட்டி கொடுத்தானாம். அப்ப பாருங்க, நீ உயர்ந்த உத்தமர்களோடு பழகுவா என்றால் உன் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்தப்பட்டு விடும். ஆமென். நீ ஒன்னுத்துக்கும் உதவாதவன், ஊரை சுத்துறவன், உன்னை தவறான பாதையில நடத்துறவன் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுனா உன் வாழ்க்கையும் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது கேவலமான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். என்னுடைய 17 வயது வரை என்னுடைய டீனேஜ் பருவத்திலே நான் ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். நான் வந்து செங்கல்பட்டு ஐடிஐயில் படித்து கொண்டிருந்த நாட்கள், குடும்பத்தில் வறுமை. அந்த சூழ்நிலையிலும் என்னுடைய தாயார் நல்ல உணவெல்லாம் கட்டி கொடுத்து பையன் படிக்கிறான்னு சொல்லி அனுப்பி வைப்பார்கள். ஆனால் நான் போன இடத்திலே என் கூட இருந்த அத்தனை பேரும் மோசமானவர்கள். சின்ன வயசுலே சிகரெட் பிடிப்பது, தண்ணி அடிப்பது, ஊரை சுற்றுவது, இப்படிப்பட்டவங்க தான் என் கூட படித்தார்கள். அவர்களோடு சேர சேர பன்றியோடு சேர்ந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆயிடுச்சு? பன்னிக்குட்டியாக மாறிடுச்சு. கிளாஸ்க்கு கட்டடித்து விட்டு தியேட்டருக்கு போக துவங்கினேன். நீங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நம்ம பாஸ்டர் அப்படி இருந்தாருன்னு. நானே தான் வீட்டில் பையன் படிச்சிட்ருக்கிறான்னு நினைப்பாங்க, நான் தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்ருப்பேன், ஒழுங்காக இன்ஸ்டியூட்டுக்கு போக மாட்டேன். சாயந்தரம் ஆனால் பஸ் ஸ்டாண்டில் சுற்றிட்டுருப்பேன். ஏன்னு தெரியுமா? சொல்ல தேவையில்லை. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் சுற்றிட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. அப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலை. என் வாழ்க்கையிலே என் கூட இருந்த நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்ததுனால படின்னு சொல்லி ஒருத்தனும் சொன்னதில்லை. வாடா சினிமாவுக்கு போகலாம், வாடா பஸ் ஸ்டாண்ட் போகலாம், வாடா ரயில்வே ஸ்டேஷன் போகலாம், இதை சொல்கிறது தான் நண்பர்கள் இருந்தார்கள். என்னை நல்வழிப்படுத்த ஒரு நண்பனும் இல்லை. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் என்னுடைய 17வது வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டோர் கிருபை தான், அந்த வயதில் நான் ரட்சிக்கப்படாவிட்டால் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாய் நான் நின்றிருக்க முடியாது. எந்த இடத்துல நான் என்ன எப்படி இருந்திருப்பேனோ, என் வாழ்க்கை எவ்வளோ கேவலமாக இருந்திருக்குமோ எனக்கே தெரியாது. ஆனால் தேவன் கிருபையால் என்னை ரட்சித்த பின்பு, சபைக்கு நான் போன பின்பு, சபையிலே நல்ல நண்பர்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். சபையிலையும் கெட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரன குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, விசுவாசிகளை குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, சபையை குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, பாப வழியில் போயிட்டு சபைக்கும் வருகிற நண்பர்கள் இருப்பாங்க. சபையிலேயும் வந்து கெட்டு போயிடக்கூடாது, நல்ல நண்பர்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். என் கூட சேர்ந்த நண்பர்கள் நல்லா ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வைராக்கியம் மிக்கவர்கள், கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வைராக்கியமுடைய நல்ல நண்பர்களை கர்த்தர் எனக்கு கொடுத்ததினால் என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுவரை சினிமா தியேட்டருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லையும் சுற்றி கொண்டிருந்த என் கால்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக நடக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதுவரை கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு, அசுத்தமான ஜோக்குகளை சொல்லி, ஆபாசமான ஜோக்குகளை சொல்லி சிரித்து கொண்டிருந்த பேசிக்கொண்டிருந்த என் வாய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி கர்த்தர் என்னை மாற்றினார். அல்லேலூயா. அதுவரை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் பெற்றோருக்கு எதிர்த்து நிற்கிற முரட்டாட்டம் உள்ள வாலிபனாக இருந்த என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அப்பா அம்மாவை வாங்க போங்கன்னு கூப்பிடத்தக்க ஒரு பையனாக மாறினேன். கிராமத்தில் பொதுவாக அப்பா அம்மாவை வா வாப்பா போம்மா வா போன்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு என் பேச்சும் மாறினது. அப்பா அம்மாவை வாங்க போங்கன்று அழைக்க துவங்கினேன். ஆமே, எல்லாமே மாறினது. என் சிந்தை, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடை, உடை, பாவனை, என்னுடைய கேரக்டர், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். காரணம் என்ன? எனக்கு கிடைத்த நல்ல நண்பர்கள். நீ அன்பான சகோதரியே, உன்னுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சகோதரனே, உன்னுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சபைக்கு தான் நீ வருகிற, ஆனா குறை சொல்லுகிற நண்பர்களோடு நீ பழகி கொண்டிருக்கிறாய். மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நண்பர்கள்,
திருடுகிற நண்பர்கள், பொய் சொல்லுகிற நண்பர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிற நண்பர்கள், மனைவியை அடிக்கிற நண்பர்கள், இப்படிப்பட்டவர்களோடு நீ பழகுவாய் என்றால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை டிவியேட் ஆகிவிடும். உத்தமத்தை விட்டு நீ வழி விலகி விடுவாய். தேவ ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாய். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், நீ நல்ல நண்பர்களோடு இணைந்து உத்தமமாய் நடப்பாய் என்றால் இந்த வருடத்திலே கர்த்தர் நினையாத உயரத்தில் உன்னை கொண்டு போய் வைப்பார். நல்லவர் அல்லேலூயா சொல்லலாமா? கடைசியாக ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். சரிங்க பாஸ்டர், உத்தமமா நடக்கணும்னு சொன்னீங்க, எப்படி நடக்கணும்னு சொன்னீங்க, ரைட்? உத்தமமா நடந்தா என்ன கிடைக்கும்? இந்த பூமியில நேர்மையா வாழ்ந்தவங்க என்ன சாதிச்சிட்டாங்க? உத்தமமாய் வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைத்து விடும் என்று நீ கேட்பாய் என்றால், முதலாவதாக பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் இந்த வருஷத்திலே தருவார். நீதிமொழிகள் 15:6 எல்லோரும் சேர்ந்த அந்த வசனத்தை வாசியுங்கள். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், பாஸ்டர் அநியாயம் பண்றதானே, பாஸ்டர் பணக்காரனா இருக்கிறான், ஊரை முழுங்கி ஒலையில போறவன் தானே பாஸ்டர் கார்ல போறான், அடுத்தவங்க ஏமாத்தி பாவம் செய்யறவன் தானே, நல்ல மாடி மேல மாடி கட்டுறான், உத்தமமா நடந்தா இந்த உலகத்துல என்ன கிடைக்கும் என்று நீ கேட்கலாம். ஆனா இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய வருமானத்தில் என்ன இருக்கிறது? துன்பம் இருக்கிறது. அநியாயத்தின் வருமானம் ஒன்றுக்கும் உதவாது. நீங்க நினைக்கலாம், அவன் பாரு மாடி மேல மாடி கட்டுறான், கார் மேல கார் வாங்கிட்டு போறான், வசதியா இருக்கிறான், பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறான். ஒரு நாள் அப்படி நினைக்காதே, தேவ பிள்ளையே அவனுடைய வருமானத்துல துன்பம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வெளியே பார்க்கும்போது அவன் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், வெளியில பார்க்கும்பொழுது அவன் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அந்த பணம் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் நீயோ கைப்பாடாய் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கிறாயே, அதிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்கிற. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனை என்ன பண்ண மாட்டாரு, கூட்ட மாட்டார். உன் வருமானம் குறைவா இருக்கலாம், ஆனா நீ டாக்டர்கிட்ட போய் செலவு செய்யாதபடி கர்த்தர் அந்த வருமானத்தை ஆசீர்வதிப்பார். பணக்காரன் வருமானம் இருக்கலாம், பாதி வருமானத்தை டாக்டர்கிட்ட தான் கொடுப்பான். நீ வருமானம் குறைவா இருக்கலாம், அது வீணாய் செலவாகாதபடி கர்த்தர் அற்புதமாய் உன்னை வழி நடத்தி மீதம் எடுக்கத்தக்க விதத்தில் உன்னை உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க நினைக்கலாம், வெளியில அவன் பெரிய பணக்காரனா இருக்கலாமே சொல்லி, முகத்தை பார்த்து யாரையும் நீ எடை போடாத, கார்ல போறான், கழுத்துல எல்லாம் தங்கம் போட்டிருக்குது அவங்க மனைவி, ஏமாந்துடாத, அது எல்லாம் கவரிங் நகன்றது மறந்துடாத, கவரிங் போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பொறாமப்படாது. பாரு அந்த அம்மா தலையிலிருந்து கால் வரைக்கும் நாங்க நகையாக போட்டிருக்குது, அது என்ன நகை போட்டிருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். பொறாமப்படாத, அவன் அநியாயம் பண்ணான், அவன் நல்லா தானே இருக்கிறான் நினைக்காதே. நீ உத்தமமாய் நீதியாய் நடப்பாய் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த இடத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. பொக்கிஷன் உடனே நகை மாத்திரம் தான் நம்ம நினைவுக்கு வரும், ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு மிகப்பெரிய பொக்கிஷம். கர்த்தர் உன் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் விலை கொடுத்து வாங்க முடியாத பொக்கிஷம். ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதோடு கூட இம்மைக்குரிய பொக்கிஷத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு தருவார். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை வறுமையில வைக்க மாட்டார், தரித்திரத்தில் வைக்க மாட்டார், அடுத்தவர்களையும் கையேந்துகிற நிலைமையில வைக்க மாட்டார். கொடுக்கிற நிலைமையில் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. கொடுக்கிற நிலைமையில் கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை நிச்சயமாய் உயர்த்துவார். ஆமென். சரி, உத்தமமா வாழ்ந்தா அந்த ஆசீர்வாதம் உங்களோட முடிஞ்சிருமா? நிச்சயமா இல்லை. உத்தமனுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். உபாகமம் 1:36 எல்லோரும் சேர்ந்து வாசிங்க. எப்புன்னேயின் குமாராய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டான். காலேப் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் ரொம்ப விசேஷமான ஒரு மனிதன், விசேஷித்த ஆவியை பெற்றவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 80 கூட 40 பலன் அவனுக்குள் இருந்தது. 40 இப்படி நடந்து வர ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன பிரதர் சொங்கி மாதிரி நடக்கிறீங்க, என்ன பண்ணுறது பாஸ்டர், உடம்புல அங்கங்கே டேமேஜ், அங்கங்கே வியாதி, அங்கங்கே டேமேஜ். காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 80 கூட 40 வாலிபனை போல அவன் நடந்து வந்தான். அந்த காலேபை குறித்து வேதம் வாக்களிக்கிறது, உத்தமமாய் நடந்த ஒரு மனிதன். ஆமே.
உத்தமமாய் நேர்மையாய் நீதியாய் வாழ்ந்த ஒரு மனிதன். நீ நினைக்கலாம் உத்தமமா வாழ்ந்தவங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது. நன்றாய் அறிந்துகொள், நீ உத்தமமாய் நடந்தால் உன் சந்ததியை கர்த்தர் அதை நிமித்தம் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றது போல, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றது போல, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றது போல, நீ உத்தமமாய் நடப்பா என்றால் உன்மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை உன் சந்ததியின் மேலும் கர்த்தர் நிச்சயமாய் வைப்பார். அதை அப்படியே கொஞ்சம் திருப்பி போடுங்க. நீங்கள் நேர்மை இல்லாமல் வாழ்ந்தால், நீ உத்தமம் இல்லாமல் வாழ்ந்தால், நீ ஆண்டவருக்கு முன்பாக பழுதோடு கூட குறைபாடுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அடுத்த சந்ததி என்ன செய்யப்படும்? நீங்க என்ன சேர்த்து வைக்கிறீங்களோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு தான். நீ என்ன சேர்த்து வைக்கிறாய் எல்லாம் யாருக்கு தான்? பிள்ளைக்கு தான். நீ சேர்த்து வைக்கிற சொத்தா இருந்தாலும் சரி, புண்ணியமா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, அடுத்த சந்ததிக்கு அது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா கடத்தப்படும். நீ திருடி திருடி பொருள் சேர்ப்பாய் என்றால் உன் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது. நீ மற்றவர்களை ஏமாற்றி பொருள் சேர்ப்பாய் என்றால் அது உன் குடும்பத்துக்கும் அடுத்த சந்ததிக்கும் பயன்படாது. ஆனால் அதே நேரத்திலே கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்து உத்தமமாய் வாழ்ந்து நீதியாய் நேர்மையாய் வாழ்வாய் என்றால் நீ செய்கிற அத்தனை புண்ணியங்களும் உன்னோடு முடிந்து விடாது, அடுத்த சந்ததிக்கு அது கடத்தப்படும். நீ உத்தமமாய் நடந்தால் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ இல்லையோ, அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் படல ஒரு காரியம். ஆனால் நீ செய்த உத்தமம், நீ வாழ்ந்த உத்தம வாழ்க்கையின் பலனை உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, இதுவரை ஒருவேளை கோணலும் மாணலுமான தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்திருப்பா என்றால் அதையெல்லாம் தள்ளிடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தாவே உமக்கு முன்பாய் உத்தமமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சின்ன விஷயத்தில் கூட உத்தமமாக இருங்க. ராஜேஷ் என்கிற ஒரு மனிதரை குறித்து நான் ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்தேன். ஒரு ஏழை மனிதன், கையில் கொஞ்சம் காசோடு கூட திருச்சி பட்டணத்துக்கு வந்தார். வேலை தேடி அலைந்த பொழுது ஒரு பஸ் கம்பெனி ஓனர் அவருக்கு முதலாவது அந்த ஆஃபீஸை பார்த்துக்கிற சாதாரண ஒரு வேலை கொடுத்தார். அந்த வேலையில் அவர் உண்மையாக இருந்ததினாலே அதன் பின்பு வருகிற கலெக்ஷன் எல்லாம் வாங்கி கணக்கு பார்க்கிற கணக்கராக வேலை கொடுத்தார். இதற்கு முன்பாக இருந்தவர்கள் அந்த பணம் மீதி இருந்தால் கவுண்ட் பண்ணும்பொழுது பணம் மீதி இருந்தால் ஓனர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மனிதன் 25 பைசா மீதி இருந்தாலும் நேராக ஓனர்கிட்ட கொண்டு போய், சார் இன்றைக்கி வந்த கலெக்ஷன் 1000, இதில் இத்தனை காசு மீதி இருக்குது சார்னு சொல்லி ஓனர்கிட்ட கொடுப்பார். அந்த ஓனருக்கு ஆச்சரியம், இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா என்று கேட்பாரான். ஆமாம் சார், என்னுடைய அம்மா உத்தமமான ஒரு கிறிஸ்தவ பெண், என்னை உத்தமமாய் நீதியாய் நேர்மையாய் வாழ கற்றுக் கொடுத்தார்கள். ஏழையாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். ஆமேன். அந்த ஓனர் அந்த மனிதனுடைய உத்தமத்தை பார்த்து ஒரு நாள் ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி, நேர்மையான மனிதன், படிச்சிருக்கிறான், இவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்கன்ற பொழுது அந்த பேங்க்கில் கேஷியர் வேலை கொடுத்தார்கள். ஆமே 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்த அந்த மனிதனுக்கு 30,000 ரூபாய் உள்ள சம்பளம் உள்ள நல்ல வேலை ஆண்டவர் கொடுத்தார். அதிலும் அவர் உத்தமமாக இருந்ததினால் கர்த்தர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க உதவி செய்தார். விழுப்புரத்தில் ஒரு ரப்பர் ஃபேக்ட்ரி, ஆர்பிஆர் என்கிற ஒரு ரப்பர் ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்க கர்த்தர் வழி திறந்தார். இந்த கொரோனா காலத்திலே தொழில் முடங்கி விட்டது. அப்போ ஆண்டவரே, நான் கடன் வாங்கி இந்த ஃபேக்ட்ரியை வைத்திருக்கிறேன், ஆனால் இந்த தொற்று நோயின் நிமித்தம் என் வருமானமெல்லாம் முடங்கிவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று அவர் கண்ணீர் விட்டு அழுத பொழுது கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து, கொரோனா பீரியடில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூஸ் பண்ணு, மாஸ்க் ப்ரொடியூஸ் பண்ணு, கை ரப்பர் கிளவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் ஞானத்தை கொடுத்ததினால் அந்த ரப்பர் ப்ராடக்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண பண்ண டிமாண்டின் நிமித்தம் அவருடைய தொழில் 3 மாதத்திலே பல மடங்கு உயர்வடைந்தது. ஹல்லேலூயா. அவர் சாட்சி சொல்கிறார், 3 மாசத்தில் 25 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணாராம். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? 25 பைசாவுக்கு உண்மையாக இருந்ததினால் ஆண்டவர் அந்த பஞ்ச காலத்திலும் பல லட்சங்களுக்கு அதிபதியாய் அவரை மாற்றினார். ஏதோ செய்தியை கேட்டோம் போனோம், ஏதோ ராஜேஷ்க்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், எனக்கு செய்வாரா நினைக்காதே. ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நீ உத்தமமாய் நடந்தால், கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தால், உன்னையும் அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் உயர்த்த கர்த்தர் வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 3 கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து விடை பார்த்தோம். இந்த
வசனங்களின்படி வாழ்வீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். வந்திருக்கிற எல்லாரும் எழுமே நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆபிரகாம் உத்தமத்தை இழந்ததினால் 13 வருடங்கள் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவில்லை. கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஆபிரகாம் கேட்டபொழுது 99வது வயதில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். இன்னைக்கு அதே வார்த்தை தான் அப்பா உன்னை பார்த்து சொல்கிறார், இதுவரை நீ எப்படி நடந்தாயோ ஆனா இந்த நாளிலிருந்து எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தலைகளை உயர்த்தி ஆண்டவரே இனி நான் நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வீராக, பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. பாவம் நிறைந்த இந்த சந்ததியின் மத்தியிலே, அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகின இந்த சந்ததியின் மத்தியிலே ஆண்டவரே உங்க கிருபை இல்லாம என்னால நீதியாய் வாழ முடியாதப்பா. பசுத்த ஆவியானவரே உங்க பலன் இல்லாம என்னால நீதியாய் வாழ முடியாது. இந்த காலை வேளையிலே ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை சுத்திகரியும், ஆவியானவரே உத்தமமாய் வாழ எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாரும். இந்த காலை வேளையிலே அப்பா நான் உத்தமமாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னீங்களே எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு என்று, இன்னைக்கு அதே வார்த்தை என்னோடு கூட சொல்லுகிறீர், நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாய் உத்தமையாயிருப்பேன் என்று. அர்ப்பணிப்போமா? கரங்களை உயர்த்தி அப்பா முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாள் முதல் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும்பா. இந்த நாள் முதல் என் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு புதிய பாதையை திறந்து தருவீராக, உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்வீராக. தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த காலை வேளையில கூட நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, இதுவரை நாங்கள் ஒரு நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் ஆண்டவரே இனி உம்முடைய பார்வைக்கு ஒரு பழுதற்ற குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, விசேஷமாய் உம்மோடு கூட நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்கிறதான நண்பர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆவியானவரே நீர் எங்களோடு இருந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. நாங்கள் உத்தமமாய் நடப்பதன் மூலியமாக நீர் தருகிறதான ஆசிர்வாத நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் இருந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. முற்றிலுமாய் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களை வாழ்த்த விரும்புகிறோம். இந்த வாரத்தில் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றவங்க இருக்கிற இடத்துல எழுமி நிற்க அன்பாய் கேட்கிறோம். உங்களுக்கு சபை சார்பாக சின்ன கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறோம். கரங்களை தட்டி இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களை நாம் வாழ்த்துவோம். கர்த்தரவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிற நேரம். தேவனுக்கு நாம் படைக்க இருக்கிற காணிக்கை நம்முடைய கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தரதை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை ஆண்டவரே கனம் பண்ண, உம்முடைய பிள்ளைகள் தங்கள் கரங்களில் ஏந்தியிருக்கிற காணிக்கை பலிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக. சகல குறைவுகளையும் கர்த்தர் மகிமையாய் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கூட இந்த நாளிலே புதிதாய் வந்த சகோதர சகோதரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எந்த வேண்டுதலோடு அவர்கள் உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற பண்ணுவீராக. உம்முடைய ரட்சிப்பையும் நித்திய ஜீவனை தந்து ஆசீர்வதிப்பீராக. அப்படியே இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த வருடம் நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன தேவன் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. உன்னுடைய பாத்திரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது பாடகர் குழு ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய உற்சாகமான காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். நீதிமானா நீதிமானா, இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமானா நீதிமானா, இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழி தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவே. பனை மரம் போல் நான் செழி தோங்குவே, கேதுரு மரம் போல் செல்வே. க
கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு மோதி வயதிலும் நான் கனி தருவே. கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு மோதி வயதிலும் நான் கனி தருவே. சொல்லுவோமா, நீதிமானா நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா. நீதிமானா நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா. காலையிலே உம் கிருபையையும் இரவினிலே உம் சத்தியத்தையும், காலையிலே உம் கிருபையையும் இரவினிலே உம் சத்தியத்தையும் பத்து நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பே. பத்து நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பே. நீதிமானா சேர்ந்து பாடுவோமா, எல்லாருமே சேர்ந்து பாடலாம். இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா. நீதிமா நீதிமானா நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா. ஒரு சில அறிவிப்புகளுக்கு பின்பு ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். அநேக பெற்றோர்கள் பிள்ளைங்களை சமாளிக்க முடியல, சர்ச்சுக்கு வந்தால் அவங்க அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் சிறுவர் ஆராதனை துவங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அரசாங்கம் நான் நினைக்கிறேன் அடுத்த மாதத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்க வாய்ப்பிருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஸ்கூல் திறந்துட்டா அப்புறம் நமக்கு எந்த தடையும் இல்லை. ஆகவே ஆண்டவர் சித்தமானால் அடுத்த மாதம் முதல் நமக்கு சிறுவர் ஆராதனை துவங்க திட்டமிட்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி சிறுவர் ஆராதனையினுடைய முதல் நாளாக, அதாவது விசேஷமாக இனாகிரேஷன் டேவாக அது செலிப்ரேட் பண்ணப்படும். குழந்தை பிரதிஷ்டை பற்றி அனைவரும் கேட்டிருந்தீர்கள். கடந்த வாரம் நான் அறிவித்தது போல இனி குழந்தை பிரதிஷ்டை பண்ண விரும்புகிறவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே உங்களுடைய ஏரியா பாஸ்டரிடத்தில் தகவல் சொல்லி முன்பாகவே சொல்லிவிடுவீர்கள் என்றால் நமக்கு சபையிலே குழந்தை பிரதிஷ்டை செய்யப்படும். அதே நேரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், கத்துடைய பந்தி அன்றைக்கு மாத்திரம் குழந்தை பிரதிஷ்டை இருக்காது. அது மாத்திரமல்ல, அநேக விசுவாசிகள் திருமண விஷயங்களிலே சபையினுடைய நடைமுறை தெரியாமல் என்னை அணுகுகிறீர்கள். சபைக்கு ஒரு மாதம்தான் ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, உடனே அவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைங்கள் என்று ஒரு குடும்பம் அழைத்தார்கள். சபைக்கு வந்து இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல ஒரு தம்பி, அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி இன்னொரு குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டார்கள். நம்முடைய சபை நியமத்தின்படி ஒரு நபர் குறைந்தது 3 மாதங்கள் சபைக்கு வந்திருந்து ஞானஸ்நானம் பெற்ற பின்புதான் சபையின் அங்கத்தினராக அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். சபையின் அங்கத்தினர்களுக்கு மாத்திரமே திருமணமோ அல்லது நிச்சயதார்த்தமோ சபை மூலமாய் நடத்தப்படும். ஆகவே இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அடுத்து பாஸ்டர், நாங்கள் வெளியூர்லேருந்து திருவேற்காடு வந்திருக்கிறோம், நாங்கள் வேறு சபையில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமோ நிச்சயதார்த்தமோ செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய ப்ரொசீஜர் என்னவென்றால், குறைந்தது 3 மாதங்கள் கத்துடைய பந்தியிலே நீங்கள் நம்முடைய சபையில் பங்கெடுப்பீர்கள் என்றால் நம்முடைய சபையின் அங்கத்தினராக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். அதற்கு பின்புதான் உங்கள் வீட்டிலே நடக்கிற நிச்சயமோ திருமணமோ சபை மூலமாய் செய்யப்படும். அடுத்து விசுவாசியில் செய்கிற இன்னொரு தப்பு என்னென்னா, நீங்களாகவே ஒரு டேட்டை குறிச்சிட்டு வந்துட்டு இந்த டேட்டில் எங்களுக்கு நிகழ்ச்சியை வைங்கன்னு கேட்குறீங்க. அதுவும் தவறான பழக்கம். ஏனென்றால் பாஸ்டர் வந்து எப்பவுமே வீட்டிலே இருப்பார் நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு பல வேலைகள், இந்த கொரோனா பீரியடில் தான் நான் வெளியே எங்கேயும் போகலை. நாளைக்கு நான் தரங்கம்பாடி போகிறேன், நம்முடைய ஸ்தாபனத்தில் ஆண்கள் ஐக்கியத்தின் சார்பாக முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறேன், அதுக்கு நான் போக வேண்டியிருக்கிறேன். அப்போ திடீர்னு வந்து எனக்கு இந்த டேட்டில் கல்யாணம் வாங்கி நிற்கும் பொழுது என்னுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் டேட் நான் தான் கொடுக்க வேண்டும். நான் கொடுத்தால் நிச்சயமாய் நான் வருவேன். நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாள் நல்ல நாள், இந்த நாளில் வச்சா ஆசீர்வாதம் நினச்சி டேட் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாய் நான் வருவதை என்னை எதிர்பார்க்கக்கூடாது. சபையில் இருக்கிற உதவி ஊழியர்கள் மாத்திரமே அனுப்பப்படுவார்கள். அடுத்து
இன்று நான் வந்து பிஹெச்டி படித்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆகவே அதிகமான நேரங்கள் நான் ஸ்டடீஸ்ல கவனம் செலுத்த வேண்டியிருப்பதினால் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்கு வருவதை நான் தவிர்த்து விட்டேன். ஆகவே வீட்டு கூட்டங்கள், மஞ்சள் நீராட்டு விழா, அதுக்கப்புறம் பிறந்த நாள் விழாக்கள், இதை போன்ற விழாக்களுக்கு தயவுசெய்து பாஸ்டர் வந்தே ஆகணும்னு முரண்டு பிடிக்காதீங்க. என்னுடைய அதிக நேரத்தை நான் படிப்பிலும் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் செலவிட வேண்டியிருப்பதினாலே நீங்கள் அதை புரிந்து கொள்ள அன்பாய் கேட்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன நிகழ்ச்சினாலும் செயின் சார்பாக உதவி ஊழியர்கள் வருவார்கள். ரெண்டே ரெண்டு நிகழ்ச்சிக்கு மாத்திரம் நான் கண்டிப்பாக வருவேன். ஒன்று திருமணம், இன்னொன்று வீடு பால் காய்ச்சுதல். நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கி அந்த வீட்டை பால் காய்ச்சும் பொழுது நான் நிச்சயமாக வருவேன். வாடகை வீட்டுக்கெல்லாம் பால் காய்ச்ச கூப்பிடாதீங்க. இந்த மாதம் முருகன் நகர், அடுத்த மாதம் எம்ஜிஆர் நகர், மாறி மாறி போயிட்டு நான் மாதம் மாதம் என்னை கூப்பிட்டு இருக்காதீங்க. சொந்த வீடு பால் காய்ச்சும் போது நிச்சயமாக வருவேன். நிச்சயம் பெண் வீட்டு நிச்சயமாக இருந்தால் நான் வந்து நடத்தி தருவேன். மாப்பிள்ளை வீட்டு நிச்சயமாக இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது சபை, நம்ம சபை பொண்ணுனா நிச்சயதார்த்துக்கு நான் வருவேன். கல்யாணத்துக்கு உதவி ஊழியர்கள் வருவார்கள். பையன் நம்ம சர்ச் பையனா நிச்சயதார்த்தத்துக்கு உதவி ஊழியர்கள் வருவார்கள். கல்யாணத்துக்கு நான் வருவேன். ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் நான் வருவேன் என்பதையும் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே முன்கூட்டியே உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது உதவி ஊழியர்களிடத்திலே சொல்லி நீங்கள் என்னை அணுகும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். அடுத்து நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சகோதரர் ஸ்கிரீன் பிரிண்டிங் இலவசமாக பயிற்சி கொடுக்க என்னை அணுகியிருக்கிறார். ஸோ இதே போல் வீட்டில் இருந்துக்கிட்டே சகோதரிகள், வாலிபர்கள், சகோதரர்கள் பார்ட் டைமாக நீங்கள் வீட்டில் பிரிண்ட் பண்ணுவதற்கு எல்லா சர்ஃபேஸ்லேயும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான். வீட்டில் இருந்தே இதை பிரிண்ட் பண்ணலாம். பெரிய பிரிண்டிங் மிஷின்லாம் தேவையில்லை. நிறைய சாம்பிள் கொடுத்தாரு. அதே போலவே இந்த மாதிரி பேக்ஸ்லேயும் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். நீங்கள் பல்காக ஆர்டர் எடுத்து செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். 4 வாரங்கள் இந்த ட்ரைனிங் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை 4 வாரம் இந்த பயிற்சி, இலவச பயிற்சி நடைபெறும். ஆகவே இந்த பிரிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பகுதி நேரமாய் செய்ய விரும்புகிறவர்கள் உங்கள் பெயர்களை உடனடியாக உதவி ஊழியத்தில் கொடுங்கள். எத்தனை பேர் பெயர் கொடுத்துருக்கீர்கள் என்பதை வைத்து உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். ஆகவே வீட்டில் இருந்தே சுய தொழில் செய்ய விரும்புகிற பெண்கள், வாலிபர்கள், சகோதரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதே ட்ரைனிங்கை நீங்கள் வெளியில் போய் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 5000-10000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். நம்முடைய விசுவாசி இது இலவசமாக கொடுக்கிறார். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மறவாமல் பெயர்களை கொடுத்துவிட்டு செல்ல உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கூட அப்பா உம்முடைய ஆராதனையில் பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆபிரகாமுக்கு நீர் கட்டளையிட்டீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக உத்தமமாய் வாழ உம்மோடு கூட இணைந்து நடக்க ஆண்டவரே, உத்தமத்தினால் வருகிற இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தம் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இந்த வாரம் முழுவதும் உன்னுடைய செட்டிலே காத்து வழிநடத்தும். உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக, ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.